அஸ்ஸலாமு அலைக்கும். பாருங்க, அடி பிடிச்ச பாத்திரத்தை எப்படி நான் க்ளீன் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஏன்னா இப்போ அடி பிடிச்சிருந்தா தண்ணி ஊற்றி வைப்போம், இப்படியும் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஊறின பிறகு தான் அதை கழுவுறதுக்கே முடியும் இல்லையா. நான் வந்து அப்படியெல்லாம் இல்லாமல் சும்மா ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றிட்டுங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு அலசு அலசிட்டு இப்படி சும்மா இப்படி கொட்டிட்டு என்ன பண்ணுங்கள், நம்ம ஒயிட் துணி கழுவுறோம் இல்லையா, ஆலா அதை வந்து இதில் ஒரு அரை மூடி போட்டால் போதும். பாருங்கள், இப்போ ஆலா நான் மூடியில் எடுத்துருக்கிறேன். இந்த ஆலாவை இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த ஒயிட் துணி வாஷ் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஆலா தான் இது. இதில் வந்து ஒரு அரை மூடி தான் நான் இப்போ போட்டிருக்கிறேன். பாருங்கள், இது அப்படியே இப்போ போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு ஸ்பூன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பூனில் சுரண்ட பாருங்கள் அது எப்படி வருதுன்னு பாருங்கள். பாருங்கள், நான் ஸ்பூன் வச்சு இதை இந்த பாருங்கள், இது சின்ன ஸ்பூன், இந்த ஸ்பூனில் நான் பாருங்கள் இப்படி எடுக்கிறேன். நீ எடுத்தோன்னா பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் அது எவ்வளோ அழகாக வருதுன்ட்டு. நம்மளுக்கு பாத்திரமோ கெட்டு போகாது, உங்களுக்கு 5 நிமிஷத்தில் வேலையும் ஆகிடும். இந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பாத்திரம் அடி பிடிச்சிருந்துறது கவலையே வேண்டாம், உங்களுக்கு 5 நிமிஷத்துலேயே க்ளீன் ஆகிடும். நீங்கள் அந்த ஆளை போகிறதுனால பாத்திரம் இதுவாகிடும், சீக்கிரம் ஓட்டை விழுந்துடும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. நம்ம தான் 5 நிமிஷத்தில் கழுவிடும் இல்லையா, அதனால் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல, ஓகேவா. நான் ஃபுல்லாக இதை க்ளீனாக எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அது நீங்கள் 2 நாள் பாத்திரமாக இருந்தாலும் சரி, 3 நாள் பாத்திரமாக இருந்தாலும் சரி, 5 நிமிஷத்தை பாருங்கள் இப்படி வந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் நல்லா சுரண்டி எடுத்துட்டேன். பாருங்கள், சும்மா கரண்டி வச்சு சும்மா கொஞ்சம் தான் ப்ரெஸ் பண்ணேன், எல்லாம் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, ஒன்று கூட இல்லை. பாருங்கள், இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டோன்னா கம்பி நார் போட்டுட்டு அவ்வளோதான், நல்லா க்ளீன் ஆகிடும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி, பால் பாத்திரமாக இருந்தாலும் நல்லா வாஷ் பண்ணணும். ஆனால் வாஷ் பண்ணுறதில் இருக்கலைன்னா பால் கெட்டு போயிடும். கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கோங்க, ஓகேவா. பாய். நெக்ஸ்ட்டு டிப்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.